வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. நாளை அதிகாலை கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று அதிகனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை. கனமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை மக்கள் 2 நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தல். நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பால் பவானிசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 6800 கன அடி உபரிநீர் திறப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 141 அடியை எட்டியது. வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் வைகை ஆற்றில் திறந்துவிடப்படும் உபரிநீரின் அளவு அதிகரிப்பு. திருப்பூர் மாவட்டத்தில் தொடரும் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த வெள்ளம். வீடுகளில் சிக்கிய குழந்தைகளை படகுகள் மூலம் மீட்ட தீயணைப்புத் துறையினர். உடுமலை அமராவதி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4600 கனஅடியாக அதிகரிப்பு. உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நாளை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பூக்களின் விற்பனை அதிகரிப்பு. பூக்கள் வரத்து குறைவால் விலை உயர்வு. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 11919 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இரண்டு டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தியோர் எண்ணிக்கை அதிகமாகி உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நிலவு சுற்றுப்பாதையில் இந்திய அமெரிக்க விண்கலங்கள் ஒன்றோடு ஒன்று மோத இருந்த நிகழ்வை விஞ்ஞானிகள் துரிதமான நடவடிக்கை மூலம் தடுத்து நிறுத்தியுள்ளனர். காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கண்ணி வெடிகள் வெடித்து சிதறின. டெல்லியில் காற்று மாசு எதிரொலியால் மத்திய அரசு ஊழியர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. காற்று மாசு அதிகரிப்பு காரணமாக டெல்லி எல்லைக்குள் கனரக வாகனங்கள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளதால் நொய்டா உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கனடாவை தாக்கிய சக்தி வாய்ந்த புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பானில் டிரைவர் இல்லாமல் தானாக இயங்கும் 12 ரயில் பெட்டிகள் கொண்ட புல்லட் ரயிலை மணிக்கு 62 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்ட சோதனை ஓட்டம் வெற்றியடைந்துள்ளது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து பாகிஸ்தான் வெளியேற வேண்டுமென ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகின் பணக்கார நாடுகளான சீனா, அமெரிக்கா ஆகியவற்றின் சொத்துக்களில் 1/3 மடங்கு 10% குடும்பத்தினரிடம் மட்டுமே உள்ளதாக தெரிய வந்துள்ளது.
தெற்கு சீன கடல் பகுதிகளில் சீனா மேற்கொண்டு வரும் போர்க்கால ஒத்திகைக்கு பிலிப்பைன்ஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. மெல்போர்ன், சிட்னி உள்ளிட்ட நகரங்களில் கொரோனா கால கட்டுப்பாடுகளை ஆஸ்திரேலிய அரசு குறைத்துள்ளது. ஹீரோ எலக்ட்ரிக் மற்றும் சார்ஜர் நிறுவனங்கள் இணைந்து அடுத்த 3 ஆண்டுகளில் நாடு முழுக்க சுமார் 1,00,000 சார்ஜிங் சென்டர்களை கட்டமைக்க திட்டமிட்டுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட தமிழகம், தெற்கு ஆந்திரா கடலோர பகுதியை இன்று இரவு நெருங்க வாய்ப்புள்ளதாகவும் நாளை அதிகாலை கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வட தமிழகத்தை நெருங்கி வரும் நிலையில் சென்னை மெரினா கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. மேலும் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. தேவையின்றி கடற்கரையில் சுற்றித் திரியும் பொதுமக்களை காவல்துறையினர் வெளியே அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் சென்னை, மந்தவெளி, மயிலாப்பூர், அடையார், திருவான்மியூர், ராயபுரம், ராயப்பேட்டை, பாரிமுனை, புரசைவாக்கம், காசிமேடு, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. மழைநீர் தாழ்வான பகுதிகளில் தேங்க தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான வேலச்சேரி, தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், பழைய மகாபலிபுர சாலை, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. சுமார் 7 மணி நேரத்திற்கும் மேலாக ஸ்ரீபெரும்புதூர், உத்திரமேரூர், வாலாஜாபாத் உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், புதுப்பட்டினம், உய்யாலிக்குப்பம், சட்ராஸ், கொக்கிலமேடு, மாமல்லபுரம், கூவத்தூர் போன்ற பகுதிகளில் தொடர் மழை காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் மீனவர்கள் தங்களின் படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகளை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றி வருகின்றனர். மீனவர்கள் அனைவரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று ஒரு அறிவிப்பு வந்தது. மறு உத்தரவு வரைக்கும் நாங்கள் யாரும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று. அதன் அடிப்படையில் மாம்பழம் முதல் சதுரங்கப்பட்டினம், புதுப்பட்டினம், உயாலிக்குப்பம் எங்கள் அனைத்து மீனவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்குமாறு அரசாங்கத்தை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மழைநீர் கால்வாயில் கழிவுநீரை கலப்பவர்கள் குறித்து பொதுமக்கள் மாநகராட்சியிடம் புகார் தெரிவிக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். மழைநீர் வடிகாலே மழைநீர் தான் போகணும், அதுக்குள்ளே வந்து கழிவுநீர் வரக்கூடாது, சீவரேஜ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. அது மாநகராட்சி மூலமாக ஆக்ஷன் எடுத்தாலும் கூட எங்களுடைய உங்களுக்கு வேண்டுகோள் வந்து பொதுமக்கள் தகவல் சொல்லணும், மாநகராட்சிக்கு தகவல் சொல்லணும். இந்த வீட்டிலேருந்து மழைநீர் இது சீவரேஜ் கனெக்ஷன் மாநகராட்சியுடைய ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மழைநீர் வடிகாலிலே இருக்கின்றது தகவல் சொன்னாக்கா அது வந்து எங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும். மாஸ் மூமெண்ட் வந்தாக்கா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகம் அம்மா மாளிகையில் செயல்பட்டு வரும் 24 மணி நேர கட்டுப்பாட்டு மையத்தை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கனமழையால் மழைநீர் தேங்கக்கூடிய தாழ்வான பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன எனவும் மழையால் தேங்கும் தண்ணீரை வெளியேற்ற 769 மோட்டார்கள் தயார் நிலையில் உள்ளன எனவும் தெரிவித்தார். 1913 என்ற எண்ணிற்கு ஒரே நேரத்தில் 50 நபர்கள் தொடர்பு கொண்டு மழை தொடர்பான குறைகளை பதிவிட வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குப்பைகளால் தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். பொதுவாக ஒரு நாள் சராசரி 5,000 டன் குப்பை வந்து மாநகராட்சியின் மூலமாக அள்ளப்படும். ஆனால் பிகாஸ் ஆஃப் மழை காரணமாக ஒரு லாஸ்ட் 2-3 டேஸ் பார்க்கும்போது 600-லிருந்து 800 டன் கூடுதலாக குப்பைகள் அப்புறப்படுத்த வருகின்றன. பொதுமக்கள் மழையினால் ஏற்படும் பாதிப்புகளை தெரிவிக்கவும் புகார்கள் பதிவு செய்யவும் கூடுதல் உதவி எண்களை அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பெய்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பெரிய மார்க்கெட் மற்றும் உழவர் சந்தைகளில் வியாபாரிகளின் வருகை குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் தாழ்வான சாலைகள், குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது.
இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னைக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி விளக்கம் அளித்துள்ளார். அனைவரையும் வீட்டில் இருக்கக்கூடிய குடிநீர் பாயில் பண்ணி கூலிங் பண்ணி அது பிறகுதான் குடிக்க வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு மழை காலங்களில் குறிப்பாக கனமழை காலங்களில் வெளியே போவது சும்மா தான் வெளியே போவது எல்லாம் தவிர்க்க வேண்டும். வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். வீட்டிலே தனக்காக தேவையான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வெஜிடேபிள்ஸ் இதர மளிகை ஜாமான் வாங்கி வச்சுட்டு மழை காலங்களில் ஷாப்பிங் பண்ணால் வந்து அவாய்ட் பண்ண வேண்டும். எலக்ட்ரிக் போல்ஸ் எலக்ட்ரிக் வயர்ஸ் வெளியே துணிக்காக வைக்கக்கூடிய வயர்ஸ் ஏதோ ஒரு அது எலக்ட்ரிக் கரண்ட் கனெக்ஷன் ஏதோ இருக்கலாம் அந்த அதெல்லாம் டச் பண்ணுவது கொஞ்சம் பொதுமக்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டும். சென்னையில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதாலும் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டிற்கு வரக்கூடிய காய்கறி வரத்து குறைந்திருப்பதாலும் காய்கறி விலை 10 முதல் 15% வரை அதிகரித்துள்ளது. 1 கிலோ தக்காளி 90 ரூபாய்க்கும் கத்திரிக்காய் 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதேபோல் கேரட் பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. இதனால் இல்லத்தரசிகள் மற்றும் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் கையில் பட்டா கத்தியுடன் ரவுடிகள் சிலர் கடைகளை சேதப்படுத்தி அட்டகாசத்தில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தில் சாலை தெரு பகுதியில் ஸ்ரீராம் என்பவருக்கு சொந்தமான சூப்பர் மார்க்கெட்டில் 8 பேர் கொண்ட கும்பல் அரிவாள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் நுழைந்து கடையில் இருந்த பொருட்களை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இதேபோல் ஸ்ரீராமின் உறவினர் ஒருவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் மறைந்த ரவுடி ஸ்ரீதருடன் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக சம்பவம் நடைபெற்றதா என்கிற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 6,778 கன அடியாக அதிகரித்துள்ளது. 105 அடி உயரமுள்ள பவானிசாகர் அணை நீர்மட்டம் காலை நிலவரப்படி 104.24 அடியாக உள்ளதால் எந்த நேரமும் அணை நிரம்பலாம் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அணையின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பவானி ஆற்றிலிருந்து வினாடிக்கு 5,000 கன அடி தண்ணீரும் கீழ்பவானி வாய்க்காலில் வினாடிக்கு 1,800 கன அடி தண்ணீரும் என வினாடிக்கு மொத்தம் 6,800 கன அடி தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. பவானி ஆற்றில் அதிகப்படியான உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 141 அடியை எட்டியதால் அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறந்து விடப்படும் நீரின் அளவும் 556 கனஅடியிலிருந்து 2,300 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரியாறு அணையிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீரால் வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 2 நாட்களாக வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் மூல வைகையிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையிலிருந்து வைகை ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 4,420 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. 71 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 69.42 அடியாக உள்ளது. தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணை மற்றும் மஞ்சளார் அணைகள் முழு கொள்ளளவுடன் உள்ளதால் தொடர் மழை காரணமாக அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. சோத்துப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 378 கனஅடி தண்ணீரும் மஞ்சளார் அணையிலிருந்து வினாடிக்கு 514 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடந்த 1 மாதத்திற்கு மேலாக மஞ்சளார் மற்றும் சோத்துப்பாறை அணைகள் நிறைந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணை, கல்லாறு, கும்பக்கரை, செல்லும்பாறு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தண்ணீர் வராக நதி ஆற்றில் செல்வதால் நேற்று மாலை முதல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வராக நதி ஆற்றங்கரையோரம் உள்ள கிராமங்கள் தோறும் ஒலிபெருக்கி மற்றும் தண்டோரா மூலம் வராக நதி ஆற்றுப்பகுதியில் சென்று துணி துவைக்கவோ, ஆற்றை கடக்கவோ, ஆற்றங்கரையோர பகுதிகளில் சென்று வெள்ள நீரை வேடிக்கை பார்க்கவோ வேண்டாம் என வருவாய்த்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். திருவண்ணாமலையில் திரு கார்த்திகையை முன்னிட்டு நாளை பெரிய கார்த்திகை தீபம் ஏற்றப்பட உள்ளது. திருவண்ணாமலையில் கடந்த 10ஆம் தேதி கார்த்திகை தீபம் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. மகாதீபத்திற்காக 9வது நாளான இன்று மகாதீப கொப்பரைக்கு சிறிய நந்தி சந்நிதிக்கு முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொப்பரை மலை உச்சியின் மீது 15 பேர் மூலமாக தோளில் சுமந்து சென்று வைக்கப்பட்டது. 5.9 அடி உயரமும் 250 கிலோ எடையும் கொண்ட இந்த மகாதீப கொப்பரை பஞ்சலோகத்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 அடுக்குகளாக செய்யப்பட்டது. மகாதீப கொப்பரையில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கப்படும் 3500 லிட்டர் நெய் மற்றும் 1000 மீட்டர் காடா துணிகளை பயன்படுத்தி நாளை மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. ICAR தேர்வில் அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் பெற்று தமிழக மாணவி ஒருவர் சாதனை படைத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பத்திரிகையாளர் அரியநாயகம். இவரது மகள் ஓவியா BVSC என்ற கால்நடை மருத்துவத்திற்கான படிப்பை முடித்த இவர் தன்னுடைய மேற்படிப்பை தொடர விரும்பியுள்ளார். மேற்படிப்பான MVSC சேர்வதற்காக கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி இந்திய கவுன்சில் ஆப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அமைப்பால் நடத்தப்பட்ட ICAR தேர்வை எழுதினார். இந்த தேர்வில் அகில இந்திய அளவில் 2வது இடத்தையும் தமிழக அளவில் முதலிடத்தையும் பெற்று மாணவி சாதனை படைத்துள்ளார். ஒன்றும் ஒரு கோச்சிங்லாம் போகலை, வீட்டிலேயே தான் உட்காந்து அந்த வெட்டினரி புத்தகங்களை படித்து அதில் உள்ள தெளிவுகளை எல்லாம் பெற்று அதற்கு பின்னாலே தானே ஒரு பரீட்சை மாதிரி எழுதி அதில் வந்து நல்ல கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வருமோ என்னமோன்ற ஒரு டவுட்லேயே என்ன செய்யறது அவங்களே திருத்துவாங்க. நான் வந்து ஆக்சுவலாக MBBS கிடைக்காதனால தான் வந்து BVSCக்கு வந்தேன். என்னோடய ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 12th முடிச்சோன்னே MBBS தான் இருந்தது. அந்தளவு எனக்கு அவேர்னஸ் இல்லை வெட்டினரி சம்மந்தமாக. ஸோ இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதே மாதிரி தான் MBBS தான் இருக்காங்களே தவிர வெட்டினரி சயின்ஸ் பற்றி அவங்களுக்கு அந்தளவு ஒரு அவேர்னஸ் இன்னும் அவ்வளோவா வரல. தமிழகத்தில் பெய்து வரும் பருவமழை எதிரொலியாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 381 ஏரிகளில் 267 ஏரிகள் 100%, 72 ஏரிகள் 75%, 40 ஏரிகள் 50% நிரம்பியுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 528 ஏரிகளில் 444 ஏரிகள் 100%, 79 ஏரிகள் 75%, 5 ஏரிகள் 50% நிரம்பியுள்ளன. இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 93 ஏரிகளில் 76 ஏரிகள் 100%, 17 ஏரிகள் 75% நிரம்பியுள்ளன. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தமுள்ள 16 ஏரிகளும் 100% முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியப்பாடி பாலாற்றின் கிளை ஆறுகளான பெரியப்பேட்டை கிளை ஆறு மற்றும் ஓம் சக்தி கோவில் அருகே உள்ள கிளை ஆற்றில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் வாணியப்பாடி பிரதான சாலையான CL சாலை உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிளை ஆறுகளில் முன்பு கொட்டப்பட்ட இறைச்சி கழிவுகள், குப்பைகள், பிளாஸ்டிக் பொருட்களால் தண்ணீர் செல்ல முடியாத நிலை இருந்தது. இதனைத் தொடர்ந்து JCP இயந்திரங்கள் கொண்டு கிளை ஆறுகளில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் நெடுஞ்சாலையை கடக்க சிரமப்படுகின்றனர். இம்முடி நாயக்கனப்பள்ளி கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளி சென்னை மற்றும் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அருகே உள்ளது. தினம் தினம் பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகள் இந்த சாலையை கடந்துதான் பள்ளிக்கு சென்று வர வேண்டும்.
இந்த சாலையில் அதிக அளவில் கனரக வாகனங்கள் செல்லும் நிலையில் மாணவர்கள் சாலையை கடக்க மிகுந்த சிரமம் அடைகின்றனர். விபத்து ஏற்படும் அபாயமும் அதிகமாக உள்ளது. இதனால் இப்பகுதியில் தரைப்பாலம் அல்லது மேம்பாலம் அமைக்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் நேற்றிரவு கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக காந்தல் சேரிங் கிராஸ் பகுதியில் உள்ள வீடுகளில் வெள்ளம் புகுந்தது. மேலும் மூன்று இடங்களில் லேசாக ஏற்பட்ட மண்சரிவை தீயணைப்புத்துறையினர் சீர் செய்து சாலை போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினர். உதகையில் உள்ள மார்க்கெட்டிற்குள் மழை வெள்ளம் புகுந்ததால் வணிகர்கள் செய்வது அறியாது திகைத்து வருகின்றனர். உதகை நகரின் முக்கிய வீதி முழுவதும் தண்ணீர் சூழ்ந்ததால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. திருக்கார்த்திகை முன்னிட்டு மதுரை பூசந்தையில் பூக்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ள ஒருங்கிணைந்த பூசந்தையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகைப்பூ 1200 ரூபாய்க்கும் 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட முல்லைப்பூ 900 ரூபாய்க்கும் கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட அரளி 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. செண்டுப்பூ, செவ்வந்திப்பூ, சம்பங்கி, மரிக்கொழுந்து, கனகாம்பரம் உள்ளிட்டவைகளும் விலை உயர்ந்து விற்பனையாகிறது. மழை காரணமாக பூக்களின் வரத்து குறைவாக இருப்பதாலும் பண்டிகை காலம் என்பதாலும் பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணை தொடர் மழை காரணமாக மொத்தமுள்ள 90 அடியில் 88 அடி வரை உயர்ந்து நிரம்பியுள்ளது. 2500 கனஅடியாக இருந்த நீர்வரத்து காலை நிலவரப்படி 4600 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையிலிருந்து 4183 கனஅடி நீர் ஆற்றுப்பகுதி மற்றும் புதிய பாசன வாய்க்கால் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும், எனவே கரையோர கிராமப்பகுதி மக்கள் ஆற்றுப்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க பொதுப்பணித்துறை சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் தொடரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பெய்து வரும் மழையால் வள்ளுவர் தெருவில் உள்ள 20-க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் கழிவு நீருடன் கலந்து புகுந்துள்ளதால் வீட்டை விட்டு வெளியே வந்த மக்கள் தங்க இடமின்றி தவித்து வருகின்றனர். உண்ண உணவு இன்றியும் உடுத்த மாற்று உடை இல்லாமலும் உள்ளனர். இந்நிலையில் வட்டாட்சியர், நகராட்சி ஆணையாளர், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஆகியோர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களை தனியார் மண்டபங்களில் தங்க வைக்க ஏற்பாடுகளை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருப்பூர் அவினாசிப்பாளையம் பகுதியில் பெய்த கனமழையால் பாலாஜி நகர் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் அப்பகுதி மக்கள் தவித்தனர். இத்தகவல் குறித்து வந்த தீயணைப்புத் துறையினர் வீடுகளில் சிக்கியிருந்த குழந்தைகள் உட்பட 11 பேரை படகுகள் மூலம் மீட்டனர். மேலும் திருப்பூர், ராக்கிப்பாளையம், நல்லூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பழைய பேருந்து நிலையம், போயம்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. போயம்பாளையம் பகுதி மும்மூர்த்தி நகரின் தெருக்களில் சூழ்ந்துள்ள நீரால் குடியிருப்பு வாசிகள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் கடந்த சில தினங்களாக நல்ல மழை பெய்து வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள ஏரிகள் நிரம்பி வழிந்து வருகின்றன. அதன்படி செஞ்சி ஊராட்சி ஒன்றிய கட்டுப்பாட்டில் உள்ள 124 ஏரிகளில் 94 ஏரிகள், பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 110 ஏரிகளில் 74 ஏரிகள் என மொத்தம் 234 ஏரிகளில் 168 ஏரிகள் இதுவரை முழுமையாக நிரம்பியுள்ள நிலையில் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் உபரிநீர் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்கள் சேதமடையாமல் பாதுகாக்க வாய்க்கால்களை சரி செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக மாநிலம் தென்பெண்ணை ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 1055 கனஅடியாக அதிகரித்துள்ளது.
இதனால் கிளவரப்பள்ளி, மோரணப்பள்ளி, பாத்தக்கோட்ட, ஆழியாளம், பேரண்டப்பள்ளி ஆகிய பகுதிகளில் தென்பண்ணை ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையாலும் கிளவரப்பள்ளி அணையில் திறக்கப்படும் தண்ணீராலும் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நீர் ஆர்ப்பரித்து ஓடுவதால் ஆற்றங்கரைக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும் கால்நடைகளை சுத்தம் செய்யவும் மக்கள் குளிக்கவோ செல்லக்கூடாது என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இரண்டாவது நாளாக எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் நகராட்சிக்குட்பட்ட ஸ்ரீநகர், ஏரிக்குண்டான் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் 50 மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து நிற்பதால் அப்பகுதி பொதுமக்கள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் மழை பாதிப்பு குறித்து தகவல் தெரிவிப்பதால் தங்களை சிலர் மிரட்டுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 20 முன்னாடி வந்துச்சு தண்ணி, ஆனால் இந்த மாதிரி எங்களுக்கு பாதிப்பு கிடையாது, போயிருச்சு தண்ணி, அது பாட்டுக்கு போயிருச்சு. ஆனால் இந்த வருஷம் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு அரசு அதிகாரியும் வந்து பார்க்கல. நாங்கள் நடவடிக்கை எடுத்து எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கோம், வந்து மேலே வந்து என்ன பார்த்துட்டு காலைல வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான். இன்றைக்கு 4 நாளைக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல. ஒரு தண்ணியை அப்புறப்படுத்த கிடையாது. எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஜாமான் குறை ஒரு கடையில் வாங்க கொள்ள எதுவும் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் வேற என்ன சொல்கிறாங்கனாக்கா, இடையில் உள்ளவங்க வந்து நீங்கள் ஏன் பேட்டி கொடுக்குறீங்க டிவியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அசிங்கமாக இருக்கா சார்? எங்களுக்கு தான் நாங்கள் தண்ணிக்குள்ள கடன் தவிக்கிறோம். நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தேங்கியிருக்கும் மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டுமெனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியமங்கலம் அருகே ஆட்டுப்பட்டிக்குள் நுழைந்த சிறுத்தை ஒன்று ஆடுகளை ஆக்ரோஷத்துடன் தாக்கியதில் ஆடு ஒன்று இறந்துள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், கொண்டப்ப நாயக்கன் பாளையம், மாக்காளியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ஞானசேகரன். இவர் ஆடு மாடுகள் வளர்த்து வரும் நிலையில் வனத்தையொட்டியுள்ள இவரது தோட்டத்திற்குள் சிறுத்தை ஒன்று புகுந்துள்ளது. பின்னர் ஆட்டுப்பட்டிக்குள் இருந்த ஆடுகளை தாக்கியுள்ளது. ஆடுகளின் சப்தம் கேட்டு வெளியே வந்த அக்கம் பக்கத்தினர் விவசாயிகள் தடியுடன் வந்ததால் சிறுத்தை அங்கிருந்து தப்பி ஓடியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் அங்கு பதிவாகியிருந்த கால் தடயத்தை ஆய்வு செய்து கால் தடங்கள் உள்ள இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தி சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். மேலும் சிறுத்தையால் உயிரிழந்த ஆட்டுக்கு நிவாரணம் வழங்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். புதுக்கோட்டை சாலையில் மழைநீரில் மிதந்து வந்த பெரிய மீன்களை பொதுமக்கள் பிடித்துச் செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புதுக்கோட்டை நகர்பகுதிகளில் இன்றும் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் ஆறுகள் குளங்கள் அனைத்தும் நிரம்பி நகரின் பல்வேறு பகுதி சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் நிஜாம் காலனியில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீரில் பெரிய பெரிய மீன்கள் சென்றதை பார்த்த அந்த பகுதி மக்கள் அந்த மீன்களை பிடித்துச் சென்றனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சேலம் மாவட்டம் கல்வராயன் மலைத்தொடர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வசிஷ்ட நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் நரசிங்கபுரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள அணைமேடு தடுப்பணை நிரம்பியது. தடுப்பணையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் நகராட்சி நிர்வாகம் அங்கு குளிக்க தடை விதித்து நுழைவாயில் பகுதியில் தடுப்புகள் அமைத்தனர். ஆனால் அதையும் மீறி அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் அணைப்பகுதியில் குளித்து மகிழ்ந்தனர். இதனால் அசம்பாவிதம் நிகழும் முன்னரே நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த நிரந்தர அங்கீகாரத்தை ரத்து செய்து 3 ஆண்டுகளுக்கு அங்கீகாரம் வழங்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கட்டிடங்களின் உறுதித்தன்மை சான்று, நிரந்தர உள்கட்டமைப்பு சான்று, தடையில்லா சான்றுகளின் அடிப்படையில் அங்கீகாரம் வழங்க பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் காகர்லா உஷா உத்தரவிட்டுள்ளார். மேலும் பாதுகாப்பு உறுதி சான்றிதழ்களை ஒப்படைக்க தவறும் பள்ளிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யலாம் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
கொரோனா காலத்தில் பணியாற்றி வரும் மயான பணியாளர்களின் பணியை அங்கீகரிக்கும் வகையிலும் சிறப்பு சலுகைகள் கிடைக்கும் வகையிலும் முன்களப் பணியாளர்களாக அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தங்களை முழுமையாக பயன்படுத்தி பணிபுரிந்து வரும் மயான பணியாளர்கள் இறக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் எனவும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்ததன் எதிரொலியாக செஞ்சி பேருந்து நிலையத்தில் குளம்போல் தண்ணீர் தேங்கியது. வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் செல்ல முடியாமல் அப்பகுதியிலேயே குளம்போல் தேங்கியுள்ளது. இதனால் வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகினர். தொடர் மழையால் செஞ்சி காந்தி பஜார் வெறிச்சோடி காணப்பட்டது. கோவில்பட்டியில் 7 வயது சிறுமி ஒருவர் பாம்பு வடிவில் ஸ்கேட்டிங் செய்து அசத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வாக்காளர் விழிப்புணர்வு மற்றும் உடல் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சிறுமி ரவீனா பாம்பு வடிவம் என்று அழைக்கப்படும் முறையில் 500 மீட்டர் தூரம் ஸ்கேட்டிங் செய்து அசத்தினார். இந்த சாதனை நிகழ்வினை தொடங்கி வைத்த கோவில்பட்டி டிஎஸ்பி உதயசூரியன் சாதனை செய்த மாணவிக்கு பரிசு வழங்கி பாராட்டினார். சிறுமியின் சாதனையை ஊர் பொதுமக்கள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். இன்னைக்கு வந்து வாக்காளர் விழிப்புணர்வு மற்றும் உடல் ஆரோக்கியத்தை எல்லாரும் பேணி காக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஸ்கேட்டிங்கில் வந்து 5 நிமிடம் 40 செகண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஜிக்ஸாக் மூலியமாக வந்து எல்லார் மக்களுக்கும் விழிப்புணர்வு கொடுத்துருக்கிறார். கோவை உக்கடம் பகுதியில் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராட்சத மரம் ஒன்று விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. கோவையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் கோட்டைமேடு பகுதியில் உள்ள 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் வேருடன் சாய்ந்தது. இந்த விபத்தில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 4 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து ராட்சத இயந்திரங்களை கொண்டு மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் நந்தவனப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முதியவர் அப்பகுதியில் உள்ள 65 அடி உயரமுள்ள தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சார உயரானது தென்னை மட்டையில் பட்டு முத்துவின் உடலில் பாய்ந்தது. இதில் மின்சாரம் தாக்கி மரத்திலேயே தொங்கியபடி முத்து உயிருக்கு போராடினார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு முத்துவை உயிருடன் மீட்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்று வந்த சிவக்குமார், முருகன், பன்னீர்செல்வம் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து சுமார் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் அவரது கூகுள் பே கணக்கில் கஸ்டமர்களிடம் வசூலித்திருந்த 94,000 ரூபாய் பணம், 3 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் கேணிக்கரை காவல் நிலையம் உள்ளது. அதற்கு அருகில் உள்ள ஆலயத்தில் இரவு அடையாளம் தெரியாத நபர்கள் உள்ளே நுழைந்து உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி நகரில் விசைப்படகுகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு கலப்பட டீசல் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் தூத்துக்குடி புறவழிச்சாலையில் மடத்தூர் அருகே ஒரு குடோனில் டீசல் டேங்கர் லாரி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சோதனையில் டேங்கர் லாரியில் இருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 28,000 லிட்டர் டீசல் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் வசித்து வரும் சிவக்குமார், பிரியா ஆகியவர்களின் வீடுகளில் அடுத்தடுத்து பூட்டை உடைத்து 11 சவரன் நகை மற்றும் 15,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை கொள்ளையர்கள் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் குறித்து மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை அடுத்த அணவயல் கிராமத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 300 லிட்டர் எரிசாராய ஊரல்களை போலீசார் பறிமுதல் செய்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். போலீசார் பறிமுதல் செய்யப்பட்ட சாராய ஊரல்களை நிலத்தில் கொட்டி அழித்தனா்.